हाय हेलो एंड वेलकम फ्रेंड्स रुकीपीडिया चैनल को ना वरवे इनके नम्बर चेनल और स्टोरी पता पाकपो वांग नम स्टोरी कोलम और स्कूल और साइंस टीचर अगर स्टूडेंट्स कट और केल कें केवी अब पाती वेहिकल्स ब्रेक वचर अब कम ओटर कार बैक अंदमि वाहन ब्रेक वचर अब कवर स्टूडेंटू और वह बदल सुन अट என்னென்ன பதில்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறதுக்கு நார்மல் ஸ்பீடில் போகிறதுக்கு மெதுவாக போகிறதுக்கு அந்த மாதிரியான பதில்கள்லாம் வருது. இதற்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வித்தியாசமான பதிலாக இருக்குது அந்த பதில். அந்த பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில் இருக்குது. அதை கேட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்றாங்க. பட் டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதிலை தான் சிறந்த பதிலாக தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கு அந்த டீச்சர் என்ன விளக்கம் தராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் கொடுக்கப்பட்டிருக்க பிரேக்கு இருந்துட்டு நம்ம வேகமாக போகிறதுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம வண்டியில் நம்ம ஓட்டுற வண்டியில் பிரேக் இல்லைன்னு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்மளால் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. அந்த பிரேக் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம விருப்பப்பட்ட இடத்துக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் வேகமாக நம்மளால் போய் சென்றடைய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாரு. நம்ம வண்டியில் வேகமாக போகிறதுக்கான தைரியத்துக்கு காரணமே அந்த பிரேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதை நமக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த கதையிலேருந்து நமக்கு கிடைக்கிற மாரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய தடைகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கலாம். அது எல்லாமே நம்ம லைஃபோட வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கணும். அப்படி நாம் நினச்சிட்டு நம்மளை நாமளே சரி பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது, மனசடைஞ்சு போயிடக்கூடாது. நம்ம லைஃப்பில் வர ப்ராப்ளம்லாம் நம்ம லைஃபோட வேகத்தை குறைக்கிறதுக்கு தான். அண்டு லைஃபோட வேகத்தை குறைச்சி அதுக்கப்புறமா நம்ம ஸ்பீடாக போகிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை வச்சு நம்ம எதையுமே உடனே தீர்மானிச்சிடக்கூடாது. காலம் நேரம் எல்லாத்தையுமே மாற்றும் அப்படின்றத நம்ம மனசில் இருந்துட்டு நம்ம உறுதியாக பதிய வச்சுக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளோட தைரியத்தை விட்டு தரக்கூடாது. நம்ம மனசளவில் ரொம்ப வலிமையாக இருக்கணும். அப்போ தான் மன உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி அதுலேருந்து வெளிவர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது ருக்ஷானா பர்வீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விக்கிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.